திபெத்திய கலாச்சாரத்தின் முக்கிய அம்சம் இது. ஷோட்டோன், அதாவது திபெத்திய நாட்டிய நாடகத் திருவிழா. ஆனால் இது நடப்பது திபெத்தில் அல்ல, இந்தியாவில் தரம்ஷாலாவில் இந்த விழா நடப்பது. இது 20வது முறை. இதில் பங்கேற்கும் கலைஞர்கள் சிலர் இந்த பாரம்பரிய கலை வடிவத்தை காக்க தமது வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள். என் பெயர் நங்காலம் ஹூ. இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் வசிக்கிறேன். 1959 சீனா திபெத்தை ஆக்கிரமித்த போது என் குடும்பம் இந்தியாவுக்கு தப்பித்து வந்தது. அப்போது எனக்கு 5 தான். கையிலே காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் அப்பா கூலி தொழிலாளியாக இருந்தார். நான் படிப்பை நிறுத்த வேண்டி வந்தது. ஆனால் திபெத்தில் அவர் கூத்து கலைஞர். அவர் எனக்கு வீட்டிலேயே அதை சொல்லிக் கொடுத்தார். தற்போது லம்ஹுவே இளைய தலைமுறைக்கு நாட்டிய நாடகம் சொல்லிக் கொடுக்கிறார். திபெத்தின் கலாச்சாரத்தை காக்க இது மிக அவசியம் என்கிறார் அவர். எனக்கு இதை கொண்டு அதிக வருமானம் இல்லை, ஆனாலும் இதுதான் என் வாழ்க்கை. கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் கூத்து சொல்லிக் கொடுப்பேன். திபெத்தில் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் அந்த நாள் வரும் வரை நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியாது. திபெத்திய நாட்டிய நாடகக் கலையை பாரம்பரிய கலாச்சார சின்னமாக ஐநா அங்கீகரித்திருக்கிறது. புத்தரின் போதனைகள், திபெத் சரித்திரம் போன்றவற்றின் செழிப்பான கலவையாக திபெத்திய கூத்து அமைந்திருக்கிறது. நாட்டியம், பாடல்கள், கரணவித்தை, வழிபாட்டு அசைவுகள் எல்லாம் இதில் பின்னி பிணைந்திருக்கின்றன. தீமையை வெற்றி கொள்ளும் நன்மைதான் பெரும்பாலும் இதன் கருப்பொருள்.